My first shot is with Rajini sir. My last shot is with Kamal sir. I'm only scared of one person in my life is my guru, KV sir. Yeah. அப்புறம் கமல் சாரும் அந்த சக நடிகர்கள் எல்லாம் கொஞ்சம் அனுப்பி விட்டுடுங்க, பேமெண்ட் எல்லாம் கொடுத்து பண்ணிடுங்க அப்படின்னு அந்த லாஸ்ட் சீன் ஒண்ணு இருக்கு பாருங்க. அவங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல அந்த ஷாட்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சாரி இருக்கு இல்லையா, சாரி எடுத்து அப்படி வச்சுப்பாங்க. செட் பின் ட்ராப் சைலன்ட். தேர் இஸ் அப்சல்யூட்லி நோ நான்சென்ஸ் இன் தட் செட். இது வரைக்கும் அவரோட ஆர்டிஸ்ட் யாருமே அவர் முன்னாடி உட்கார்ந்தது கூட கிடையாது. அப்படி எங்கேயும் நான் பார்த்தது இல்ல. நல்லா உட்காருமா பாங்க, உட்காருமா பாங்க, நான் அப்படி தரையில உட்காந்துருவேன் அவரு அவரு முன்னாடி. உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு. பாலச்சந்தர் சார், without him I'm not here today, and he's the one who brought me to this beautiful world of cinema. And I'm very, 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 very grateful for that. And Varnalpuravam, avangalukku nandri sollikitte irukalam. When I was studying, na appo thuru 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 nirpe, like, you know, that time, appo Golmaal nu Hindi la andha padam super hit aayi odiitt irundhathu. So when he planned it with Rajini sir, and on the original version la vandu my role, sister role, was not that prominent or a role, but ivlo prominent ah illa adu konja prominent ezhudittu. I'm so lucky for that. Na ethana serials pannalum ethana padangal pannalum iniki pesa padrathu thillumullu appdin solluvanga na paatha udane andha padam markave mudiyadhu madam. Rajini sir superstar appingra oru idu ippoda andha oru josh இப்பதான் அந்த அருமை தெரியுது. அந்த ஏஜ்ல எனக்கு அவ்வளவு சீரியஸ்னஸ் இல்ல, நடிக்கணும்ன்றது அவ்வளவு சீரியஸ்னஸ் இல்ல இல்லைங்களா. சோ சோ இப்ப நினைச்சு பார்த்தாதான் அது வந்து அவ்வளவு பொக்கிஷமா எனக்கு தெரியுது. அப்ப எனக்கு ஒரு விளையாட்டாதான் அது பண்ணின ஒரு கேரக்டர். அது அந்த ஒரு ஃபீல் இஸ் such a great feel that my first shot is with Rajini sir, my last shot is with Kamal sir. எவ்வளவு கொடுப்பன பாருங்களேன். முதல் ஷாட் வந்து எனக்கு ரஜினி சாரோட சௌகா ஜானகி அம்மா தேங்காய் சீனிவாசன் சார் அந்த படியிலேருந்து அண்ணே அண்ணே அப்படின்ட்டு ஓடி வருவேன்ல, அவர் வராரு அப்படின்னு சொல்றது அதுதான் அந்த ஷார்ட். என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் வாஸ் வித் சச் பிக் எமினன்ட் ஆக்டர்ஸ். லாஸ்ட் ஷார்ட் வாஸ் வித் கமல்ஹாசன். ஐ எம் சோ பிளஸ்ட், யூ ஹவ் நோ ஐடியா. ஐ எம் ரியலி ரியலி பிளஸ்ட். பயம் தான், அப்போ பயங்கர பயம். இட் வாஸ் ஐ யூஸ்ட் டு ஷிவர் சீயிங் ஹிம். அப்படி நடக்கும் நமக்குள்ள அந்த வர வார்த்தை கூட வெளியில வராது. அவ்வளோ அவ்வளோ கான்ஃபிடண்டா இருப்போம். மேக்கப் எல்லாம் போடும்போது கொள்ளும்போது இதுக்கு நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அவர் வந்து எதிரில் நின்ன உடனே நடுக்க வந்துடும். We all shiver, I shiver a lot in front of him. I'm so scared. யாருக்காவது நீங்க லைஃப்ல பயப்படுவீங்களான்னு கேட்டா, I'm only scared of one person in my life is my guru, KV sir. அட்வைஸ் திட்டுதான், அட்வைஸ் எல்லாம் அப்படி திட்டுவார் அவரு. நல்லா பண்ணலன்னா எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு அவ்வளோ திட்டுவாரோ, நல்லா பண்ண அவ்வளோ பாராட்டுவாரு. He likes, you know, இப்போ இன்னைக்கும் வந்து பாலச்சந்தர் சாரோட ஆர்டிஸ்ட் அப்படின்னாலே நமக்கு ஒரு தனி மரியாதை. நீ எது பண்ணாலும் கண்ணுல பண்ணு, கண்ணு யூஸ் யோர் ஐஸ், யூஸ் யோர் ஐஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தது தான் இன்னைக்கும் வந்து நான் ஐ பிளே வித் மை ஐஸ் அண்ட் யூனோ ஸ்மைல் பண்ணாலும் அழுதாலும் என்ன பண்ணாலும் கண்ணுல கன்வே பண்ணுன்னு சொல்லி கொடுத்த ஒரு அந்த ஒரு பொக்கிஷமான ஒரு வார்த்தை அவரை சொல்லி கொடுத்தது தான் நிறைய ஆர்டிஸ்ட். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண அத்தனை ஆர்டிஸ்டுக்கும் இந்த ஒரு மேஜிக் தெரியும். கண்ணு ஐஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றவர் அவர். அதனால மறக்க முடியும். அப்ப வந்து நான் ஸ்கேட்டிங் கத்துக்கிட்டு இருந்தேன், அதை கேள்விப்பட்டார் அவரு. ஸ்கேட்டிங் கத்துக்கிட்டு இருக்கிறத கேள்விப்பட்டுட்டு ஹி செட் தட் கொஞ்சம் புதுசா இருக்கும் இந்த ஸ்கேட்டிங்கிறது வச்சா அப்படின்ட்டு அந்த ஸ்கேட்டிங் அதுக்குள்ள வச்சுட்டு பண்றியான்னு கேட்டாரு. பண்ற சார் அப்படின்னு எனக்கு அந்த அந்த டைம்ல எனக்கு அவ்வளோ அதான் சொன்னேன் இல்லையா,
That time it was my school finals, and அந்த அந்த அற்புதமான அந்த ஒரு ஃபீல் எனக்கு அப்ப வரல. இப்ப பாக்கும்போது இப்போ வாரத்துல ஒரு ரெண்டு தடவை என்ன ஞாபகப்படுத்துறதுக்காகவே அந்த படம் போட்டுட்டு இருப்பாங்க, கேடிவிலயோ ஏதோ ஒரு டிவில போடிட்டே இருக்கும் அந்த படம். என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நாங்க ஏதாவது சேனல்ல சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்போம் பண்ணிட்டே இருக்கும்போது தில்லுமுல்லு சீன் வந்துச்சுன்னா அது அப்படியே எங்களுக்கு தெரியாமல ஃப்ரீஸ் ஆயிடுவோம். அந்த சீனை பார்த்துட்டு தான் விவில் சேஞ்ச் அப்படிம்பாங்க. ஆமா, ஏன்னா அவர் வந்து ஒரு அந்த ஹீரோ வந்து அந்த க்ரோயிங் ஹீரோவா இருந்தார் இல்லையா. சோ அது ஒரு அந்த 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 ஹியூமரோட பண்ணணுங்கிறது அவர் அப்படி நினைச்சிருந்திருக்கலாம். நானும் கேள்விப்பட்டேன், எனக்கு அது டைரக்டா தெரியாது. யாரோ சொன்னாங்க அது காமெடி பண்றதுக்கு ரொம்ப வாய்ப்பட்டாரு அப்படின்னு. இட்ஸ் நாட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இது இல்லை, பட் அந்த ஜானரை மாத்துறாரு இல்ல, அவர் வந்து அப்படியே இதே எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஸ்டைலா பண்றவரு. ஒரு ஒரு ஹியூமரா வந்தா அது எடுப்படுமா அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு இருந்திருக்கலாம். எல்லாமே நாங்க இப்படிதான் இருப்போம். அந்த 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 ஷார்ட்ல ரஜினி சாரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, ஓ மை காட், நான் மட்டும் இல்ல நடுங்குவோம், நாங்க நடுங்குவோம். யூ கேன் யூ ஹாவ் தட் ஸ்பைன் சில்லிங், யூனோ, அவரு நடந்து போறோம் அவரு குரல் கேட்டாலே எங்களுக்கு அப்படி ஒரு ஒரு பயம். So, all of us will be like this only. அப்போ அவரு சொல்லுவாரு, அப்பதான் அவர் அப்கமிங்கா இருந்தார் இல்ல, அப்பதான் இந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் இல்ல அவர். அப்போ சொல்லுவாரு அவரு, நீ தான்டா சூப்பர் ஸ்டார், நீ பாரு அப்படின்ட்டு. அவரு தான் அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற வார்த்தையே கண்டுபிடிச்சு சொன்னது. அப்போல நாங்க எல்லாம் பாத்துட்டே இருப்போம் அப்படி அப்படி சொல்லுவாரு. என்ன நடிச்சிருக்காருங்க ரஜினி சார், ஐயோ அந்த கிளைமேக்ஸ் இருக்கு பாருங்க. அந்த கிளைமேக்ஸ்ல நான் கால் உடஞ்சு போய் சேர்ல உட்காந்துருப்பேன். அப்புறமா அது எல்லாமே நடிப்பு அப்படின்ட்டு சொல்லி அவருக்கு தெரிய வரும், உங்களுக்கு புத்தி சொல்லணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி கால் உடஞ்ச மாதிரி நடிச்சிருக்கேன், பாருங்க எனக்கு பாருங்க காலெல்லாம் இருக்கு, நான் நல்லதான் இருக்கேன் அப்படிங்கிறேன். அப்புறம் கமல் சாரும் அந்த சக நடிகர்கள் எல்லாம் கொஞ்சம் அனுப்பி விட்டுடுங்க, பேமெண்ட் எல்லாம் கொடுத்து பண்ணிடுங்க அப்படின்னு அந்த லாஸ்ட் சீன் ஒன்று இருக்கு பாருங்க. அப்புறமா கடவுளே முருகா என்ன இந்த மாதிரி என்ன ஏமாத்திட்டியாப்பா அப்படின்னு தேங்காய் சின்ன சொல்லி ஒரு போட்டோ கிட்ட வந்து பேசுவாரு. நாங்க எல்லாம் இட் வாஸ் கிளைமேக்ஸ், நாங்க எல்லாரும் அந்த போட்டோ கிட்ட வருவோம். வரும்போது அந்த போட்டோல இருந்து அந்த முருகன் வந்து பிள்ளையார் மாதிரி மாறுவாரு, சொல்லுவாரு அவரு, நான் பிள்ளையார் இல்ல முருகன்னோ, இல்ல நான் முருகன் இல்ல பிள்ளையார்னோ, நான் இந்த வேஷத்துல இருந்து உன்னை இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு, நீயுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவரு அந்த அந்த எக்ஸ்பிரஷனை பார்த்துட்டு சவுகா ஜானகி அம்மா பக்கத்துல இருந்தாங்க, அவங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல அந்த ஷார்ட்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சாரி இருக்கு இல்லையா, சாரி எடுத்து அப்படி வச்சுப்பாங்க, சிரிப்பு சிரிப்பு அந்த ஷார்ட்ல தாங்க முடியல. அவரை பாக்குறோம் நம்ம எல்லாம், அந்த சிரிப்பு தாங்க முடியாது, அந்த சாரி எடுத்து இப்படி வச்சுட்டாங்க. சோ மெமரபிள், ரியலி மெமரபிள் மொமெண்ட். டெஃபினெட்லி அவரோட செட்ஸ் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அ டிசிப்ளின்ட் செட். அந்த ஆட்டம் போடுறது, அந்த சிரிக்கிறது, அந்த கலகலகலான் இருக்கிறதுலாம் கிடையவே கிடையாது. ஆர்மி மாதிரி இருக்குங்க. பின் ட்ராப் சைலன்ஸ். நாட் ஒன்லி ஆக்டர்ஸ், ஈவன் டெக்னீஷியன்ஸ், அது என்ன ஒரு ஒரு உருவம்னு தெரியாதுங்க அவரு, என்ன ஒரு ஒரு ஃபிகர்ன்னு தெரியாது அவரு. அவரை வந்து அவர் கூட நடக்கவே முடியாது, நம்ம அவ்வளோ ஃபாஸ்டா நடப்பாரு அவரு. வந்து உட்கார்ந்தாருன்னா வெள்ளை ஷர்ட் அண்ட் வெள்ளை பேண்ட்ல வந்து உட்கார்ந்தாருன்னா நாங்க அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸ், செட் பின் ட்ராப் சைலன்ஸ். தேர் இஸ் அப்சல்யூட்லி நோ நான்சென்ஸ் இன் தட் செட். அவ்வளவு டிசிப்ளின்டா இருக்கும் அவரோட செட் வந்து, அவ்வளவு டிசிப்ளின்டா இருக்கும். பயம், எங்களுக்கு எல்லாம் பயம். சோ அதனால யூ கான்ட் சே தட் வி ஹேட் ஜாலி டைம் ஜாலி மொமெண்ட்னு, சான்ஸே இல்லை. நீங்க வேற அந்த 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 ஃபர்ஸ்ட் ஒன் டூ த்ரீ டேஸ் கொஞ்சம் பயங்கர பயம் இருந்தது. அதுக்கப்புறமா ஹி ஸ்டார்டட், ஹி நியூ தட் சம்திங் இஸ் டிஸ்டர்பிங் மீ, பயம். அப்புறமா அவர் பேசினாரு என்கிட்ட, பேசிட்டு எதுக்கு பயப்படுற, நடிக்க தானே வந்திருக்கேன், நடிக்கிறது கத்துக்கிட்டு தானே வந்திருக்கேன், சொல்றது கவனமா கேளு. அவர் விசு சார் வந்து இன்னைக்கு இல்லை அவரு, பட் அந்த விசு சார் டெஃபினெட்லி ஐ ஹாவ் டு கிவ் மோர் கிரெடிட்ஸ் டு ஹிம் ஆல்சோ. என்னோட டைலாக் உச்சரிப்பும்
எனக்கு எல்லாமே கிட்ட இருந்து எனக்கு சொல்லி கொடுத்தது விசு விசு சார். ஏன்னா சார் வந்து டைலாக் டெலிவரி, டைலாக் ப்ரிப்பரேஷன் எல்லாமே அப்போ எல்லாமே ப்ராம்ப்டிங் கிடையாது, ஒன்றுமே கிடையாது இல்லை. இப்போது கொஞ்சம் ப்ராம்ப்டிங் பண்ணுறாங்க, ரொம்ப ஈஸியாக எல்லோரும் நடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ எல்லாம் ப்ராம்ப்டிங் கிடையாது, எவ்வளோ பேஜாக இருந்தாலும் சரி நாங்கள் மனப்பாடம் பண்ணி பேச வேண்டியது தான். ஸோ இன்றைக்கும் வந்து வி டோன்ட் லைக் ப்ராம்ப்ட் வாங்கி பேசுறது, அவ்வளோ விருப்பப்படமாட்டோம், பிகாஸ் அவரோட ட்ரைனிங் அது, ஏன்னா அவரோட ட்ரைனிங். ஸோ என்னை ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி என்னை வந்து டிஃபைன் பண்ணது, அந்த உமான்ற கேரக்டரை டிஃபைன் பண்ணுறது பண்ணது விசு சார். அவரோட படங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஹி வில் பி அட்வான்ஸ்ட் 10 இயர்ஸ் அட்வான்ஸ்டா அவர் பண்ணுவார். 10-15 இயர்ஸ் அட்வான்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் பண்ணுவார் அவர். 10-15 இயர்ஸ் அட்வான்ஸ்டா இருக்கும் அவரோட ஸ்டோரிஸ். அவர் தண்ணீர் தண்ணீர் படம் எடுத்தது எடுத்துமே தண்ணி தட்டுப்பாடு பிரச்சனையே இல்லை. ஆனா அவர் ஒரு ஒரு 15-20 வருஷம் கழிச்சு, ஒரு 30 வருஷம் கழிச்சு அந்த ப்ராப்ளம், வாட்டர் ப்ராப்ளம், அந்த குடல வச்சுக்கிட்டு நிக்கிறது அட்வான்ஸ்டா இருக்கும். அவரோட படங்கள் எல்லாம் அட்வான்ஸ்டா இருக்கும், தாட் ப்ராசஸ் கூட அட்வான்ஸ்டா இருக்கும். இந்த பழைய பஞ்சாங்கமா எடுக்காம ஹீஸ் வெரி மாடர்ன் தாட்ஸ், ஹீஸ் காட் வெரி மாடர்ன் தாட்ஸ் அண்ட் ஜென்ரல் பயாஸ் இல்லாம கேரக்டர்ஸ். அதெல்லாமே அவர் அடிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க. ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் வில் பி அகெயின் பார்ன் கேபி சார் மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. ஆரோகணம்னு ஒரு படம் நான் பண்ணினேன், அந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து அவர் தான் பண்ணணும்னு நான் விரும்பினேன். ஸோ லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் டைரக்டர் அவங்க அந்த படத்துக்கு நாங்கள் போய் இன்வைட் பண்ணப்போ அந்த படம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். படம் பார்த்துட்டு அவ்வளோ பாராட்டிட்டு ஒரு லெட்டர், பாராட்டு லெட்டர் ஏதோ எழுதினார் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுக்கு. ஏன் ஒரு 2 வரி எழுதினாருங்க, I discovered Viji. You rediscovered her. I'm very proud of her. அப்படி எழுதினார் எனக்கு. ஐயோ ஐயோ, அவர் வந்து மைக்ரோ மேக்ரோ தொடர்கள் பண்ணார்ல, நிறைய பண்ணார் மைக்ரோ மேக்ரோ தொடர்கள்னு, டெலிவிஷன்ஸ்களை நிறைய பண்ணினார். அதில் I have done quite a lot. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு, ஐ எம் அகெயின் பிளெஸ்ட் அகெயின். நீங்கள் ஒன்று சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவர் கடைசியாக ஆக்ஷன் கேமரா கட் அப்படின்னு சொன்னது என் மேலே தான். கடைசியாக அவரோட வாழ்க்கையில் ஆக்ஷன் கேமரா கட் அப்படின்னு சொன்னது என் மேலே தான். அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் பண்ணலை. ஸோ அமுதா ஒரு ஆச்சரியக்குறி, கடைசியில் கிளைமேக்ஸ் லாஸ்ட் எபிசோட், அது லாஸ்ட் எபிசோட் அமுதா நான் இல்லை இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட்டுவாங்க. நீ எனக்கு ஒரு சீன் பண்ணணும், பண்ணுவியா அப்படின்னாரு. சார் ஷூட்டிங் எங்கன்னு சொல்லுங்க சார், நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஸோ ஐ டென்ட் ஈவன் டேக் பேமெண்ட் ஃப்ரம் ஹிம் ஃபார் தட். ஐ சார் ஐ டோன்ட் வாண்ட் இட் சார், ஐ வாண்ட் டு பி தேர் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு டைட்டில்ஸில் ஹி டேங்க்டு மீங்க, அவர் எங்கே, அவர் யாரு, நான் ஒரு ஸ்பார்க், அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண இதில் ஒரு மைக்ரோ டாட் கூட கிடையாது. அவரோட பெரிய மனசு பாருங்களேன். ஐயோ நான் அப்புறமா அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் வாட் இஸ் திஸ் சார், யூ எம்பாரஸ்ட் மீ அப்படின்னு. இல்லைம்மா, நான் சொன்ன உடனே நீ என்னன்னு கூட கேட்கல, ஷூட்டிங் எங்கன்னு சொல்லுங்க சார், வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன், அதனால தான் நான் போட்டேன் அப்படின்னு. அவர் முன்னாடி நாங்கள் உட்கார கூட மாட்டோம், அது லாஸ்ட் மினிட் வரைக்கும் கூட அவர் உட்கார சொன்னால் உட்காரவே மாட்டோம். இருக்கட்டும் சார் தான் சொல்லுவாங்க. வழியா இது வரைக்கும் அவரோட ஆர்டிஸ்ட் யாருமே அவர் முன்னாடி உட்கார்ந்தது கூட கிடையாது, அப்படி எங்கேயும் நான் பார்த்தது இல்லை. உட்காரமா பாங்க நான் அப்படி தரையில உட்காந்துருவேன். அவர் முன்னாடி அவர் எதிர்த்துல அவர் கீடா வந்து சேர்ல எல்லாம் உட்காரவே மாட்டோம் நான். எங்க டைம்ல எல்லாம் ஒரு பாலச்சந்தர் சார், ஒரு பாரதி ராஜா சார், ஒரு பாலு மகேந்திரா சார், பாக்யராஜ் சார், எல்லாருமே இருந்தாங்க ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கறது. ஒரு ஒரு கண்ணை இப்படி இப்படி ஐபால்ஸ் இப்படி மூவ் பண்ணு, இப்படி பாரு, அப்படி பாரு, அதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு சில பேர் தான், நிறைய பேர் கிடையாது, ஒரு சில புதுசாக வர டைரக்டர்ஸ் வந்து அது நடிப்பு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு கொடுக்க முடியலையா, பிடிக்கலையா, இல்லை சொல்லி கொடுக்க டைம் இல்லையா, ஒன்றும் தெரியல. எனக்கு பாலச்சந்திர சார் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை நம்ம வந்து ஓஷன் மாதிரி அவர் ஒரு வார்த்தையில ஒரு 10 நாள் சொல்லி கொடுக்க முடியாது. அதுல ஒரு ஸ்பார்க், ஒரு சின்ன சின்ன நியூவான்சஸ், ஸ்மால் ஸ்மால் திங்ஸ், ஒரு மென்டல் ஹெல்த், ஒரு
ஒரு கான்ஃபிடென்ஸ், அந்த ஒரு பாசிட்டிவ்னஸ் அதெல்லாம் சேர்ந்த ஒரு மோட்டிவேஷனல் டாக் கொடுத்து, ஒரு குட்டி குட்டி எக்ஸசைசஸ் கொடுத்துட்டு, ஒரு எக்ஸ்பிரஷன்ஸை வந்து வேரியேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நடித்து காட்டி அவங்களையும் பண்ணி பண்ண சொல்லி, அது அந்த மாதிரி கொஞ்சமாவது ப்ரஷ் அப் பண்ணால் புதுசாக ஏதாவது இடத்துக்கு போனாங்கன்னா கொஞ்சம் ஃபெமிலியர் ஆவாங்கல்ல. ரியலி அ வெரி மெமரபிள் அவரோட பர்த்டே அன்னைக்கு, யூனோ வி ஆர் ஆல் திங்கிங் ஆஃப் ஹிம் அண்ட் ஐம் ஷுர் ஹிஸ் பிளெஸிங்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர் ஃபார் அஸ், எஸ்பெஷலி ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள்லாம். ஸோ வி ரியலி மிஸ் ஹிம் அ லாட். மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது.